தீபாவளி சொல்லும் போதே ஒரு உற்சாகம் வரத்தானே செய்யுது. குறைஞ்சபட்சம் 15 நாட்களுக்கு முன்னாடியாவது ஊரே ஒன்னா சேர்ந்து கொண்டாட தொடங்குற பண்டிகை இது. வெடிய வெடிச்சு நம்ம கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்கவங்களையும் இதோ தீபாவளி வந்தாச்சுன்னு நினைவுபடுத்தும் குதூகல பண்டிகை. இந்த தீபாவளி இந்தியாவில் மட்டுமா கொண்டாடுறாங்க? பங்களாதேஷ், இலங்கை, மலேசியா, நேபாள், தாய்லாந்து இங்கெல்லாமும் கொண்டாடுறாங்க. இருளை விரட்டி ஒளியேற்றும் பண்டிகை, தீமை பொசுக்கி நன்மை வரவேற்கும் பண்டிகை. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமாக கொண்டாடினாலும் பேசிக் தீம் என்னவோ ஒளியேற்றி நன்மை பெறுக்கிறது தான். தாய்லாந்து நாட்டில் வாழை மட்டையில் விளக்கை ஏற்றி அதை நதியில் விடுவாங்களாம். பெங்காலிகள் தீபாவளியை காளி பூஜையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. காளிக்கு செம்பருத்தி பூவால் அலங்காரம் பண்ணி பந்தல் அமைச்சு வீடு கோவில் எல்லா இடத்துலையுமே காளி பூஜை பிரசித்தம். தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி பூத் சதுர்த்தி அப்படின்னு யோகினி தக்கினி அப்படிங்கிற அசுர சக்திகளை காளி வதம் பண்ணுறதா நம்பி இதை கொண்டாடுறாங்க. தீமையை நன்மை வெல்லுதல். அதே மாதிரியே ஒரிசா, அசாம் இங்கெல்லாமும் காளி பூஜை தான் தீபாவளிக்கு பிரதானம். வாரணாசியில் தீபாவளி தேவ் தீபாவளி அப்படிங்கிறாங்க. கடவுள் பூமிக்கு வந்து புனித கங்கையில் குளிச்சு செல்வதா நம்புகிறாங்க. கங்கை ஆற்றுக்கு தீப ஆராதனை பூஜை மிக சிறப்பாக நடக்கும். ரங்கோலி கோலமும் விளக்குகளின் அலங்காரமும் கண்ணை கவரும். தீபாவளிக்கு 15 நாள் முந்தைய பௌர்ணமி தினத்திலிருந்து இங்கே தீபாவளி தான். காசியில் அன்னபூரணிக்கு வழிபாடு ரொம்ப கிராண்டாக இருக்குமாங்க. தன திரியோதசி அன்னைக்கு தொடங்கி தீபாவளி அமாவாசை வரைக்கும் 3 நாள் அன்னபூரணி தங்கமயமாக காட்சி தருவாங்களாம். அதை பார்க்கவே பலர் அந்த நேரம் யாத்திரை போவாங்க. நவரத்ன சிம்மாசனத்தில் சம்மணமிட்டு அன்னை, கரத்தில் தங்க அட்சய பாத்திரமும் கரண்டியும். அந்த 3 நாள் மட்டுமே தங்க காட்சி. சிவன் பிச்சாண்டரா 6 அடி உயர வெள்ளி உருவம் அன்னை அருகில் உணவு வேண்டி நிற்கிறார். அன்னக்கூடம்னு ஒரு நிகழ்வு, பலவித உணவு பலகாரங்கள் வைத்து பூஜை செஞ்சு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குறாங்க. மறுநாள் லட்டு தேரில் அன்னபூரணி ஊர்வலம். எண்ணற்ற லட்டுகளால் தேர் அலங்காரம் செய்யப்பட்டு அந்த லட்டுகளும் பிரசாதமாக பக்தர்களுக்கு. இனிப்பான கொண்டாட்டம் இல்லையா? ஒரிசாவில் காளி பூஜை தான் பிரதானனாலும் முன்னோர் வழிபாடு தீபாவளிக்கு உண்டா. நம்ம எப்படி மகாலய அமாவாசை அன்னைக்கு மறைந்த பெரியவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நம்பிக்கை வச்சுருக்கோமோ, இவங்க அதுக்கு அடுத்த அமாவாசை அதாவது தீபாவளி அன்னைக்கு அவங்கவங்க வீட்டுக்கு முன்னோர்கள் வரதா நம்பி அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக மூங்கில் குச்சிகளை எரிப்பாங்களாம். வெளிச்சம் தர்றதுக்கு லக்ஷ்மி பூஜையும் உண்டு. மகாராஷ்டிரா உட்பட வட மாநிலங்களில் தீபாவளி 5 நாள் கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு நாள் வசுபரஸ் அப்படின்னு பசுக்களை வழிபடுறாங்க. அப்புறம் மகாலட்சுமி பூஜை. அன்னைக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் புதுசாக வாங்கினா செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. புது கணக்கெல்லாம் துவங்குவாங்க. பிஸ்னஸ்க்கு மிக உகந்த நாளாக நினைக்கிறாங்க அதை. அப்புறம் பாய் தூஜ்னு ஒரு நாள், சகோதர சகோதரிகளுக்குள்ள பரஸ்பர அன்பை பகிர்ந்துக்க ஒரு பண்டிகை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு வாழ்த்து பரிமாறி மகிழ்ந்துக்கிறாங்க. அடுத்தது துளசி விவாஹ், அது துளசிக்கு திருமணம் செய்து வைக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு நார்மல் கல்யாணம் மாதிரியே செஞ்சு உணவு இனிப்பெல்லாம் எல்லாருக்கும் பரிமாறி மகிழறாங்க. குஜராத்தில் புது வருட கொண்டாட்டமாக அன்னைக்கு. கோவாவில் நரகாசுரனை உருவத்தை வரைஞ்சு அதை எரிக்கிறாங்க. எப்படி இந்த கொடும்பாவி எரிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அவங்களோட உடம்பு பூரா தேங்காய் எண்ணெயை தடவி பாவம் விலகிறதா நம்புகிறாங்க. இதுவும் தீமை எரிக்கப்படுறதுன்னு எடுத்துக்கலாமே. பஞ்சாபில் இது குளிர்காலத்தை வரவேற்கும் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுது. கர்நாடகாவில் இருக்கிற ஹாசன் மாவட்டத்தில் ஹாசனாம்பா கோவில் இருக்குங்க. தீபாவளி சமயம் 9 நாட்கள் மட்டுமே இந்த கோவில் திறப்பாங்களாம். பூஜை வழிபாடு எல்லாம் உண்டு அந்த 9 நாளும். நடை மூடும்போது விளக்கை ஏற்றி வச்சு நடை அடைப்பாங்களாம். திறக்கும்போது அடுத்த வருஷம் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குமா. தெய்வத்தின் இருப்பை நமக்கு உணர்த்தும் சில அபூர்வ நிகழ்வுகள். இந்த தீபாவளி சமயத்தில் கேதார கௌரி விரதம்னு சிவனை வழிபடுறவங்க இந்த விரதம் இருக்காங்க. 21 நாட்கள் தீபாவளிக்கு முன்னால் இருந்து கடும் விரதம். இந்த தீபாவளியோட விரதம் முடிப்பாங்க.
21 நூல் கொண்டு 21 முடிச்சு வச்சு இந்த கலசத்தை சுற்றி சந்தனம் அரிசி பூ பழம் எல்லாம் வச்சு வழிபடுவாங்க. 21 நைவேத்தியம், 21 பிராமணர்களுக்கு உணவு உடை தட்சணையெல்லாம் கொடுப்பாங்களாம். ஸ்கந்த புராணத்தில் கூட இந்த கொண்டாட்டம் பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டுத்துலேயுமே தீபாவளி கொண்டாடுறதுக்கான காரணம் வித்தியாசப்படுதுங்க. தெற்கு பக்கம் வந்து நரகாசுர வதம், இதை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். வட மாநிலங்களில் ராமன் வனவாசம் முடிஞ்சு நாடு திரும்பும் விழாவாக கொண்டாடுறாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, வீடுகள்லாம் சுத்தம் செய்ய தொடப்பம்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மரியாதை செய்யும் விதமாக மஞ்சள் குங்குமம்லாம் சாத்துகிற வழக்கம் சிலரிடம் இருக்கா. அப்புறம் அந்தந்த வீட்டு பெண்களை மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக பார்ப்பாங்களாம். சரி, எல்லாருமே பொதுவாக புத்தாடை அணிஞ்சு இனிப்பு வழங்கி கோயிலுக்கு போய் வீட்டில் பூஜை செஞ்சு நண்பர்களோட கலந்து மகிழறது, ஒரே நாளில் ஒரு பெரிய நாட்டில் குதூகலமாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரம்மாண்டம் தானே. இதே பிரமிப்போடையும் பெருமிதத்தோடையும் இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.